இந்த வீடியோவை காணக்கூடிய அனைவருக்கும் மிக்க நன்றி. இந்த வீடியோல நம்ம சோலார் பேட்டரி கால்குலேஷனை பத்தி வரிசையா பார்க்க போறோம். 100 AH பேட்டரி அல்லது 180 AH பேட்டரி, இந்த பேட்டரிக்கெல்லாம் எத்தனை வாட் சோலார் பேனல் நம்ம யூஸ் பண்ணணும், ஒரு பேட்டரியை ஃபுல்லாக சார்ஜ் செய்ய எவ்வளவு நேரம் ஆகும், சோலார் பேட்டரிக்கு எவ்வளவு லோடு கொடுத்து நம்ம யூஸ் பண்ணலாம், சோலாருக்கு எந்த பேட்டரி சிறப்பானது, எத்தனை வாட்ஸ் லோடுக்கு எவ்வளவு நேரம் சோலார் பேட்டரி வேலை செய்யும், இது இல்லாமல் இன்னும் நிறைய விஷயங்களை பற்றி இந்த வீடியோவில் நம்ம பார்க்க போகிறோம். நம்மளுடைய சேனலுக்கு நீங்கள் புதுசாக, அப்போ உங்களுக்கு ஒரு மேஜிக், இந்த வீடியோவுக்கு கீழே இருக்கிற ஆர்சாட் எழுத்துக்கு பக்கத்தில் இருக்கிற சிகப்பு கலர் எழுத்தை தொட்டு பாருங்க, அது கருப்பு கலர்ல மாறும். இப்ப வாங்க வீடியோக்குள்ள நேரடியா போகலாம். முதலாவதா நம்ம இப்ப பார்க்க போறது நம்மளுடைய வீடுகளில் பயன்படுத்தக்கூடிய சோலார் பேட்டரிக்கு எவ்வளவு லோடு கொடுத்தோம்னா அதை நம்ம எவ்வளவு நேரம் யூஸ் பண்ணலாம். இதுக்காக நம்ம ரெண்டு பேட்டரியை வம்புக்குழுக்கிறோம், 100 AH பேட்டரி ஒன்று, இன்னொன்று 180 AH பேட்டரி. இந்த ரெண்டு பேட்டரியுமே நம்ம இந்த கால்குலேஷனுக்காக வம்புக்கு இழுக்கிறோம். இந்த ரெண்டு பேட்டரிக்குமே ஒரே வாட்ஸ் லோடு கொடுத்து அது எவ்வளவு நேரம் வேலை செய்யுது அப்படிங்கிறத நம்ம பார்க்க போகிறோம். உங்கள் வீட்டில் நீங்கள் எந்த பேட்டரி வச்சுருக்கீங்களோ அந்த பேட்டரியை நீங்கள் வம்புக்கு இழுக்கலாம். நான் போடக்கூடிய இந்த ஃபார்முலாவை வச்சு நீங்கள் உங்கள் பேட்டரியை வம்புக்கு இழுங்க, அப்போ தான் அது எவ்வளோ நேரம் வேலை செய்யுது அப்படிங்கிறது உங்களுக்கும் தெரியும். அதுக்கு முன்னாடி சோலாருக்கு எந்த பேட்டரி யூஸ் பண்ணலாம் அப்படிங்கிறத நம்ம இப்போ பார்க்கலாம். சோலாரை பொறுத்த வரைக்கும் டியூப்லர் பேட்டரி தான் சிறப்பானது, ஏன்னா அதுதான் மழை காலத்துலேயும் நல்லா தாக்கு பிடிக்கும். மற்ற பேட்டரியெல்லாம் யூஸ் பண்ணலாமா அப்படின்னு நீங்கள் கேட்டிங்கன்னா யூஸ் பண்ணலாம், ஆனால் அதை விட சிறப்பானது டியூப்லர் பேட்டரி. எப்படி சோலார் பேனலுக்கு மோனோ கிரிஸ்டலைன் சிறப்பானதோ அதே மாதிரி தான் பேட்டரியை பொறுத்த வரைக்கும் டியூப்லர் பேட்டரி தான் சிறப்பானது. ஓகே, பேட்டரியை பொறுத்த வரைக்கும் எல்லா சோலார் பேட்டரியும் 12 வோல்டேஜ் டிசி வோல்டேஜில் வேலை செய்யக்கூடியது தான், ஆனால் அதில் போட்டிருக்கிற AH தான் மாறும். உதாரணத்துக்கு சொல்லணும்னா 20 AH, 40 AH, 75 AH, 100 AH, 180 AH, 200 AH, இப்படி பல வெரைட்டியில் நமக்கு பேட்டரி கிடைக்குது. நமக்கு எவ்வளோ லோடு தேவையோ அதுக்கு தகுந்த மாதிரி நம்ம பேட்டரியை செலக்ட் பண்ணிக்க வேண்டியதுதான். அந்த பேட்டரியில் போட்டிருக்கிற AH அப்படின்னா என்ன அப்படின்னு நீங்கள் கேட்டிங்கன்னா ஆம்பியர் ஹவர், அதாவது 100 AH 100 ஆம்பியர் ஹவர், அவ்வளோதான். ஒரு பேட்டரி வாங்க போகிறதுக்கு முன்னாடி நம்ம வீட்டில் எவ்வளவு லோடு யூஸ் பண்ண போகிறோம் அப்படிங்கிறத நம்ம முதல்ல கால்குலேஷன் பண்ணணும். அப்படி கால்குலேஷன் பண்ணாதான் அதுக்கு தகுந்த மாதிரி நம்ம பேட்டரி வாங்க முடியும். இப்போ வாங்க லோடு என்னென்ன யூஸ் பண்ண போகிறோம் அப்படிங்கிறத முதல்ல பார்க்கலாம். இவேனடா லோடு லோடுங்கிறானே, லோடுனா என்ன அப்படின்னு நீங்கள் கேட்டிங்கன்னா லோடுனா ஒன்றும் கிடையாதுங்க. சோலார் பேட்டரியிலேருந்து நம்ம என்னென்ன பொருட்களுக்கு எடுத்து நம்ம யூஸ் பண்ணுறோமோ அதை தான் நம்ம லோடுன்னு சொல்லுவோம். உதாரணத்துக்கு சொல்லணும்னா ஃபேனு, நான் ஃபேனு யூஸ் பண்ண போகிறேன்னா அது ஒரு லோடு. எல்இடி லேம்ப்பு அது நான் யூஸ் பண்ணுறேன்னா அது ஒரு லோடு. டிவி யூஸ் பண்ணுறேன்னா அது ஒரு லோடு. மொபைல் சார்ஜ் போடுறனால அந்த சார்ஜர் அது ஒரு லோடு. இப்படி நம்ம என்னென்ன யூஸ் பண்ணுறோமோ அது எல்லாமே லோடு தான். எங்கள் வீட்டுக்கு எவ்வளவு லோடு யூஸ் பண்ண போகிறேன் அப்படிங்கிறத நான் இப்போ முதல்ல கால்குலேஷன் உங்களுக்கு பண்ணி காட்டுறேன் பாருங்கள். வீட்டை நம்ம பெரிய வீடாகவே எடுத்துக்கிடுவோம். ஒரு ஹாலு, ஒரு என்ட்ரன்ஸு, 3 ரூமு, ஒரு கிச்சனு, ஒரு பாத்ரூமு. இதில் நான் ஹாலுக்கும் என்ட்ரன்ஸுக்கும் 15 வாட்ஸ் எல்இடி பல்பு யூஸ் பண்ண போகிறேன். ஏன்னா ஹாலோட சைஸும் பெருசு, அதே மாதிரி என்ட்ரன்ஸோட சைஸும் பெருசு, அதனால நான் 15 வாட்ஸ் எல்இடி பல்பு இந்த ரெண்டுக்குமே நான் யூஸ் பண்ணுறேன். அதே மாதிரி 3 ரூமு, ஒரு கிச்சனு, ஒரு பாத்ரூமு, இது எல்லாத்துக்குமே நான் 10 வாட்ஸ் எல்இடி பல்பு யூஸ் பண்ண போகிறேன். மார்க்கெட்டில் நமக்கு 7 வாட்ஸு, 9 வாட்ஸு, 12 வாட்ஸு, 15 வாட்ஸு, 20 வாட்ஸு, இப்படி பல வெரைட்டியாக எல்இடி பல்பு கிடைக்குது. ஆனால் 10 வாட்ஸில் அந்த அளவுக்கு கிடைக்க மாட்டேங்குது. நம்ம 9 வாட்ஸ் எல்இடி பல்பையே யூஸ் பண்ணுவோம், ஏன்னா 10க்கு 10 ரூமுக்கு 9 வாட்ஸ் எல்இடி பல்பே போதுமானது. நம்ம இந்த வீடியோவில் 9 வாட்ஸ் பல்பை 1 வாட் சேர்த்து 10 வாட்ஸாகவே நம்ம யூஸ் பண்ணிக்கிடுவோம், ஏன்னா அப்போ தான் கணக்குக்கு கரெக்டாக வரும். ஆக மொத்தம் 7 எல்இடி பல்பு என் வீட்டை வெளிச்சமாக்க நான் யூஸ் பண்ணுறேன். அதில் 2 எல்இடி பல்பு 15 வாட்ஸு, பாக்கி 5 எல்இடி பல்பு 10 வாட்ஸு. அடுத்ததாக ஹாலுக்கும் என்ட்ரன்ஸுக்கும் நான் 2 ஃபேன் யூஸ் பண்ணுறேன். ஒரு ஃபேனோட வாட்ஸு 35 வாட்ஸு. இப்போ வாங்க லோடு அப்படியே கூட்டி பார்ப்போம், எத்தனை வாட்ஸு கிடைக்குது அப்படிங்கிறத நம்ம கூட்டி பார்ப்போம்.
15 வாட்ஸ் எல்இடி பல்பு நான் ரெண்டு யூஸ் பண்ணுறேன். 15 × 2 = 30 வாட்ஸு. அதே மாதிரி 10 வாட்ஸ் எல்இடி பல்பு நான் 5 யூஸ் பண்ணுறேன். 10 × 5 = 50. அதே மாதிரி 35 வாட்ஸ் ஃபேனு நான் 2 யூஸ் பண்ணுறேன். 2 ஃபேனு மொத்தம் 70 வாட்ஸு. ஆக மொத்தம் எனக்கு 150 வாட்ஸ் லோடு தேவைப்படுது. அதாவது நான் ஒரு மணி நேரம் யூஸ் பண்ணுறதுக்கு 150 வாட்ஸ் லோடு எனக்கு தேவை. ஓகே நண்பர்களே, இப்போ நம்ம கால்குலேஷனை ஆரம்பிக்கலாம். லெஃப்ட் சைடு உள்ளது 100 AH பேட்டரிக்கு உண்டான கால்குலேஷனு, அதே மாதிரி ரைட் சைடு உள்ளது 150 AH பேட்டரிக்கு உண்டான கால்குலேஷன். இப்போ நம்ம 100 AH பேட்டரிக்கு உண்டான கால்குலேஷனை முதல்ல பார்க்கலாம். பேட்டரியோட வோல்டேஜு 12 வோல்டேஜு, அதோட ஏஹெச் வந்து 100 AH பேட்டரி, லோடு வந்து நம்ம 150 வாட்ஸ் லோடு நம்ம யூஸ் பண்ண போகிறோம். அதே மாதிரி ரைட் சைடு வந்து பேட்டரியோட வோல்டேஜு 12 வோல்டேஜு, அதோட ஏஹெச் வந்து 150 AH, அதுக்கு நம்ம கொடுக்க போகிற லோடு வந்து 150 வாட்ஸ். அதாவது இதுக்கு கொடுத்த அதே லோடு தான் இந்த 150 AH பேட்டரிக்கும் நம்ம கொடுக்க போகிறோம். பேட்டரியோட பேக்கப் டைம் இதுக்குண்டான ஃபார்முலா H = AH/A. ஏனா அந்த ஏ கிடையாதுங்க, ஏனா ஆம்பியர். AH-ங்கிறது ஆம்பியர் ஹவர். இந்த ஃபார்முலாவில் நம்ம கண்டுபிடிக்க போகிறது H-ங்கிறது ஹவர், அதாவது பேட்டரி எவ்வளோ நேரம் யூஸ் பண்ணலாம் அப்படிங்கிறத தான் நம்ம இப்போ கண்டுபிடிக்க போகிறோம். நமக்கு இந்த ஃபார்முலாவில் AH தெரியும். AH-ங்கிறது ஆம்பியர் ஹவர். ஆம்பியர் ஹவர் இந்த பக்கம் வந்து 100 AH பேட்டரி யூஸ் பண்ணுறோம், அந்த பக்கம் 150 AH பேட்டரி யூஸ் பண்ணுறோம். ஆனால் கீழே உள்ள ஏ தான் நமக்கு என்னங்கிறது தெரியாது. ஏங்கிறது ஆம்பியர். இந்த ஆம்பியரை கண்டுபிடிச்சிட்டோம்னா இந்த ஃபார்முலாவுக்கு நமக்கு ரிசல்ட்டு தெரிஞ்சிடும். ஆம்பியர்னா கரண்ட்டை தான் நம்ம வந்து ஆம்பியர்னு சொல்லுவோம். அதாவது எவ்வளவு கரண்ட்டு டிஸ்சார்ஜ் ஆகுது இதை தான் நம்ம சொல்லுவோம் ஆம்பியர்னு. இந்த ஆம்பியரை கண்டுபிடிக்கக்கூடிய அந்த ஃபார்முலா I = W/V. இந்த ஃபார்முலாவோட ரிசல்ட்டை எடுத்துக்கொண்டு போய் மேலே இருக்கிற ஃபார்முலாவில் அப்ளை பண்ணோம்னா நமக்கு ரிசல்ட்டு கிடைச்சிரும். I-ங்கிறது கரண்ட்டு, கரண்ட்டு தான் நம்ம இப்போ கண்டுபிடிக்க போகிறோம். W/V. W-ங்கிறது வாட்ஸு, எத்தனை வாட்ஸு. கீழே V-ங்கிறது வோல்டேஜ், எத்தனை வோல்டேஜ். நமக்கு வாட்ஸும் எத்தனை வாட்ஸ் நம்ம யூஸ் பண்ணுறோம் அப்படிங்கிறதும் தெரியும், வோல்டேஜ் எத்தனை வோல்டேஜ் பேட்டரியில் யூஸ் பண்ணுறோம் அப்படிங்கிறதும் நமக்கு தெரியும். ஸோ 150 வாட்ஸ் லோடு நம்ம யூஸ் பண்ணுறோம். அதாவது இந்த 100 AH பேட்டரிக்கும் சரி, அந்த பக்கம் இருக்கிற 150 AH பேட்டரிக்கும் சரி, நம்ம வந்து 150 வாட்ஸ் லோடு யூஸ் பண்ணுறோம். கீழே இருக்கிறது V-ங்கிறது வோல்டேஜ். இந்த பேட்டரி 12 வோல்டேஜ் தான், அதனால் நீங்கள் வந்து 12 தாராளமாக போட்டுக்கலாம். இப்போ நம்ம 150 12 வகுத்தோம்னா கிடைக்கக்கூடியதான் ஆம்பியர். அப்படி வகுத்தோம்னா நமக்கு வந்து 12.5, அதாவது 12.5 ஆம்பியர் நமக்கு கிடைக்கும். இந்த 12.5 ஆம்பியர் வந்து இந்த ரெண்டு பேட்டரிக்குமே ஒரே மாதிரி தான் வரும். ஏன்னா ரெண்டு பேட்டரிக்குமே ஒரே அளவு லோடு தான் நம்ம கொடுத்துருக்குறோம். அதனால ரெண்டு பேட்டரிக்குமே ஒரே அளவு ஆம்பியர் தான் நமக்கு கிடைக்கும். ஓகே, இப்போ நமக்கு இந்த கிடைச்ச ஆம்பியரை மேலே இருக்கிற ஃபார்முலாவில் அப்ளை பண்ணி பார்த்துருவோம். H = AH/A. 100 AH பேட்டரிக்கு நம்ம இப்போ முதல்ல அப்ளை பண்ணி பார்த்துருவோம். ஹச் தான் நம்ம இப்போ கண்டுபிடிக்க போகிறோம். AH/A. AH நமக்கு தெரியும், 100 AH பேட்டரி நம்ம யூஸ் பண்ணுறோம். கீழே இருக்கிற ஏக்கு ஆம்பியர், ஆம்பியரை நம்ம கண்டுபிடிச்சி தான் வச்சுருக்கிறோம். ஆம்பியர் 12.5. இந்த 100 ல் 12.5 வகுத்தோம்னா கிடைக்குது பத்திகளா, அதுதான் இந்த பேட்டரியோட பேக்கப் டைம். ஸோ 100 ல் 12.5 வகுத்தோம்னா நமக்கு கிடைக்கக்கூடிய ரிசல்ட்டு 8, அதாவது 8 மணி நேரம். இந்த பேட்டரியை நீங்கள் தாராளமாக யூஸ் பண்ணிக்கலாம் 8 மணி நேரம். அதாவது 100 AH பேட்டரிக்கு 150 வாட்ஸ் லோடு கொடுத்து நம்ம யூஸ் பண்ணோம்னா 8 மணி நேரம் யூஸ் பண்ணிக்கலாம். அதே மாதிரி இந்த பக்கம் ரைட் சைடை நம்ம பார்த்துருவோம். H = AH/A. இதில் வந்து AH வந்து நம்ம 150 AH பேட்டரி யூஸ் பண்ணுறோம், அதனால் நம்ம வந்து 150 AH போட்டுக்க வேண்டியதான். கீழே ஏக்கு வந்து 12.5, அதாவது சேம் ஆம்பியர் தான், அதையே நம்ம போட்டுக்கலாம். 150 12.5 வகுத்தோம்னா நமக்கு கிடைக்கக்கூடிய ரிசல்ட்டு 12, அதாவது இந்த பேட்டரியோட பேக்கப் டைம் 12 ஹவர்ஸ். ஸோ 150 AH பேட்டரிக்கு 150 வாட்ஸ் நம்ம லோடு கொடுத்து யூஸ் பண்ணோம்னா 12 மணி நேரம் நம்ம யூஸ் பண்ணிக்கலாம்.
100AH பேட்டரிக்கு 8 மணி நேரம் வருது, 180AH பேட்டரிக்கு 12 மணி நேரம் வருது. ஆனால் என்ன ஆனால் அப்படின்னு நீங்கள் கேட்கலாம். நம்ம போட்டிருக்கிற இந்த கால்குலேஷன் பேட்டரியோட 100% பயன்படுத்தினால் கிடைக்கக்கூடிய ரிசல்ட்டு. ஆனால் ப்ராக்டிக்கலாக பார்க்கும்போது நம்மளால் 100% பயன்படுத்த முடியாது, 70% தான் பயன்படுத்த முடியும். ஏன்னா நம்ம பயன்படுத்துகிற ஒயரில் கொஞ்சம் கரண்ட்டு லாஸ் ஆகும். அதே மாதிரி பேட்டரி டிஸ்சார்ஜ் ஆகையில் அல்லது சார்ஜ் ஏறையில் அது ஹீட் ஆகும் பார்த்தீங்களா, அந்த ஹீட்லேயும் கொஞ்சம் வோல்டேஜ் லாஸ் ஆகும். அதனால் நம்ம கண்டுபிடிச்ச 100% பேட்டரியை 70% மாற்றி எவ்வளோ வருது அப்படிங்கிறத பார்த்துருவோம். 100AH பேட்டரிக்கு நமக்கு 8 மணி நேரம் பேக்கப் டைம் வருது. இது வந்து 100% நம்ம யூஸ் பண்ணால் கிடைக்கக்கூடிய ரிசல்ட்டு. இப்போ இதை வந்து 70% எப்படி மாற்றுறது அப்படிங்கிறத பார்க்கலாம். 8 hours × 70/100, அதாவது 70% மாற்ற போகிறோம். அதனால 70-ஐ 100 வகுக்கணும். 70-ஐ 100 வகுத்தோம்னா நமக்கு 0.7 கிடைக்கும். இந்த 0.7-ஐ 8 பெருக்கணும்னா கிடைக்கக்கூடியதான் ரிசல்ட்டு. 8 மணி நேரம் இன்ட்டு 0.7 = 5.6 hours, அதாவது 5 மணி நேரம் 0.6 நிமிடத்துக்கு மாற்றினோம்னா 0.6 × 60 = 36 நிமிடங்கள். ஸோ 100AH பேட்டரிக்கு 5.5 மணி நேரம் அதோட பேக்கப் டைம் வரும். அதாவது 150W லோடு கொடுத்தீங்கன்னா 5.5 மணி நேரம் நம்ம யூஸ் பண்ணிக்கலாம். அதே மாதிரி இந்த பக்கம் இருக்கிற 180AH பேட்டரிக்கு பார்த்தோன்னு வச்சுக்கோங்களேன், அதோட பேக்கப் டைம் வந்து 12 மணி நேரம் வருது. அதை வந்து 0.7 பெருக்கணும்னா 8.4 hours கிடைக்குது, அதாவது 8 மணி நேரம் 24 minutes கிடைக்குது. ஸோ ஒரே லோடை ரெண்டு விதமான பேட்டரிக்கு கொடுக்கும்போது ரெண்டு விதமான ரிசல்ட்டு நமக்கு கிடைக்குது. 100AH பேட்டரிக்கு 5.5 மணி நேரம் கிடைக்குது, 180AH பேட்டரிக்கு 8.5 மணி நேரம் கிடைக்குது. ஏன்னா 180AH 50AH அதிகமாக இருக்கிறதுனால உங்களுக்கு ஒரு 3 மணி நேரம் கூட கிடைக்குது. இந்த 180AH பேட்டரியில் நான் 180W லோடு தான் கொடுத்துருக்குறேன். இதே இதுக்கு வந்து 300W நான் லோடு கொடுத்தேன்னா இதில் இருக்கிற பேக்கப் டைம் அப்படியே பாதிக்கு பாதியாக மாறிடும், அதாவது 4 மணி நேரம் 12 நிமிஷமாக மாறிடும். உங்கள் வீட்டுக்கு நீங்கள் எவ்வளவு லோடு யூஸ் பண்ண போகிறீங்க அப்படிங்கிறத முதல்ல முடிவு பண்ணிவிட்டு இந்த ஃபார்முலாவை யூஸ் பண்ணி எந்த பேட்டரி வாங்கலாம் அப்படிங்கிறத நீங்களே முடிவு பண்ணுங்கள். அடுத்ததாக 100AH பேட்டரிக்கு எத்தனை சோலார் பேனல் போடணும், அதே மாதிரி 180AH பேட்டரிக்கு எத்தனை சோலார் பேனல் போடணும், இல்லாட்டி உங்கள் வீட்டில் இருக்கக்கூடிய பேட்டரிக்கு எத்தனை வாட் சோலார் பேனல் போடணும் இதை பற்றி நம்ம தெரிஞ்சுக்கிடுவோம். எத்தனை ஆம்ப் சார்ஜர் கண்ட்ரோலர் போடணும் அதை பற்றியும் நம்ம தெரிஞ்சுக்கிடுவோம். இதை பற்றி எல்லாம் நம்ம சோலார் கால்குலேஷன் 3 பார்க்கலாம். ஏன்னா இந்த வீடியோவே 15 நிமிஷத்துக்கிட்ட வந்துடுச்சு, நம்ம பார்ட் 3 எல்லா விஷயங்களையும் பார்ப்போம். பார்ட் 3 நம்மளுடைய கால்குலேஷன் ஃபுல்லாக முடியுது. இந்த வீடியோவில் இருக்கிற சந்தேகங்கள்னால் நீங்கள் பார்ட் 3 பார்த்த பிறகு கீழே கமெண்டில் சொல்லுங்கள், அது என்னங்கிறத நம்ம பார்க்கலாம். பார்ட் 3 அந்த வீடியோவுக்கு அடுத்த வீடியோ சோலார் ஒயரிங் கனெக்ஷன். ஏன்னா எல்லாருமே சோலார் பேனல் வாங்க போயிடுவீங்க, அப்புறமாட்டுக்கு ஒயரிங் எப்படி கொடுக்கணும் அப்படின்னு கேட்டுக்கிட்டு இருப்பீங்க. அதனால அதுக்கு அடுத்த வீடியோ சோலார் ஒயரிங் கனெக்ஷனை பற்றி பார்க்கலாம். உங்களுடைய பொன்னான நேரத்தை இந்த வீடியோவில் செலவு செஞ்சதில் மிக்க மகிழ்ச்சி. நன்றி, வணக்கம், வாழ்த்துக்கள், வாழ்க வளமுடன்.